இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க ஜிம் கார்பெட் ஏ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கதை தான் இது. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காத லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஸோ எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், இவங்க எல்லாரையும் ஷார்ட் ஃபார்மாக ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர். ஹண்டர்னா யார்? இந்த விலங்குகளை வேட்டையாடுவாங்கல்ல, ஸோ அவர். அப்புறம் ட்ராக்கர். ட்ராக்கர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட் வச்சு, இந்த அனிமல்ஸ் ஏதாவது தடைகள் விட்டுட்டு போங்கலையே, அதாவது வந்து சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு போயிடுச்சுன்னா, ஸோ அந்த தடைகளை ஃபாலோ பண்ணி அந்த அனிமல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத அதை பற்றி கண்டுபிடிக்கிறவர் ட்ராக்கர். நேச்சுரலிஸ்ட். நேச்சுரலிஸ்ட்னா இயற்கை ஆர்வலர்னு அர்த்தம். ஸோ ஒரு இயற்கை விரும்பியாகவும் இருந்திருக்காரு. ஒரு ரைட்டர். ரைட்டர்னா இது சம்மந்தமாக அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு புக்ஸும் நிறையா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு பிரிட்டிஷ்காரரு. அவர் ஒரு பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஓகேவா? இவர் வந்து நிறைய, அதாவது ஹண்ட்ரட் கணக்கான, ஹண்ட்ரடுக்கும் மேலே ஒரு மேன் ஈட்டிங் டைகர்ஸ், அதாவது ஒரு அனிமல் வந்து நம்ம ஹியூமன்ஸை வேட்டையாடி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லியோபர்ட். இன் இந்தியாவில் வந்து நிறைய அதை வந்து ஹண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மாதிரி வைல்டு அனிமல்ஸ், டைகர்ஸ் எல்லாத்தையுமே அவரோட ஃபிலிம் கேமரா வந்து நிறையா வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இவர் எப்பவுமே வேட்டையாட போடுறதுக்கு ரொம்ப தனியாலாம் போக மாட்டார். முன்னே தனியாக போவார், அப்படி இல்லைன்னா அடிக்கடி வந்து அவரோட டாகை கூட்டிகிட்டு தான் போவார். அந்த டாக் பேர் வந்து ராபின் அப்படிங்கிறது. நம்மளோட ஜிம்க்கு வந்து, அதாவது ஜிம் கார்பெட் இருக்கார்ல, இவருக்கு வந்து வைல்ட் லைஃப் வேட்டையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்காது. வந்து ஒரு ரொம்ப விரும்பி செய்ய மாட்டார். ஒரு விளையாட்டுக்காக, ஒரு பெருமைக்காக வந்து செய்ய மாட்டார். ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விளையாட்டுத்தனமால அந்த அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஒரு அனிமல்ஸ்னால எப்போ நம்மளோட ஹியூமனுக்கு வந்து ஒரு ஆபத்து வருதோ, அதாவது நிறைய டைகர்ஸ் லியோபர்ட்லாம் வந்து மேன் ஈட்டிங்காக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஷூட் பண்ணுறதுல ஹண்ட் பண்ணுற வந்து அந்த சமயத்தில் வந்து தயங்க மாட்டாராம். அதுவும் எதுக்காக பண்ணுறாரு, பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. அதுவும் கவர்மெண்ட் வந்து உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவார். இவாவே வேணும்னே போயிட்டு காட்டுக்குள்ளே போய் நான் ஹண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் போக மாட்டார். ப்ராப்பராக கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு விட்டு சொன்னாதான் நீ ஹண்ட் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாதான் வந்து இவர் வந்து பண்ணுவார். அந்த அனிமலை ஹண்ட் பண்ணி முடிச்சதுமே அது ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து எப்பவுமே வந்து கிடைக்காதான். ஏன்னா இவர் எப்பவுமே என்ன சொல்வார் அப்படின்னா, தட் நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் பட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன். அதாவது நம்மளோட வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஹியூமன் வாழ்கிற இடத்துக்கிட்ட வந்து வேட்டையாடுறது அப்படிங்கிறது நம்மளோட நேச்சருக்கு எதிரானது கிடையாது, ஆனால் நம்மளோட மனித குலத்துக்கு எதிரானது இல்லையா. ஸோ அதனால தான் நான் அனிமல்ஸ் வந்து வேற வழியே இல்லாமல் நான் ஹண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். ஸோ நம்மளோட ஜிம் கார்பெட்டுக்கு வந்து ஒரு தியரி ஒன்று வந்து வச்சுருக்காரு. என்ன தியரி அப்படின்னு பார்த்தா, ஒரு டைகர் எப்போ ஹியூமன்ஸை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா, அது எப்போ வந்து ஓல்ட் ஆகுதோ, அதால் மேற்கொண்டு வேட்டையாட முடியலையோ, அப்போ தான் வந்து ஹியூமனை வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் பீப்புளுக்கு வந்து நம்மளோட மனுஷங்களுக்கு வந்து மிருகங்கள் அளவுக்கு ஸ்பீடாக ஓட முடியாது இல்லையா, சார் சீக்கிரமாக மாட்டிப்போம். அதனால் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபுட், நம்ம வந்து அதுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அது வேறு எந்த ஃப்ளஷுமே விரும்பாதான். ஏன்னா அது ரொம்பவே ஒரு வயிறு ஃபுல்லாக ஆயிரும் இல்லையா, ஸோ அது மேபி 2-3 வீக்ஸ்க்கு வந்து எதுவுமே சாப்பிடாமல் கூட இருக்கும். அதனாலே வந்து ஹியூமன் ஃப்ளஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இதனால தான் ஒரு மேன் ஈட்டிங் அனிமல்ஸாக வந்து அந்த டைகர்ஸ் எல்லாமே வந்து மாறுது. ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு. இவரோட ஒரு மேன் ஈட்டிங் அனிமல் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டாரு அப்படிங்கிறது தான், அது வந்து சாம்பாவத் டைகர் அப்படிங்கிறது. இது ஒரு பெங்கால் டைகர் அசஸ். அதாவது இந்த டைகர் வந்து ஒரு விமன், மேல் கிடையாது, ஒரு விமன் டைகர். அண்ட் இந்த டைகர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட 436 நேபாளில் வாழ்கிற அந்த கமான் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மனுஷங்களை வந்து ஹண்ட் பண்ணி சாகடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அட்டாக் பண்ணி கொன்றதுனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே அதிக நம்பரான ஒரு உயிரிழப்புக்கு ஏற்படுத்தின ஒரு டைகர் இந்த டைகர் தான் கில் பண்ணது அப்படின்ட்டு கின்னஸ் ரெக்கார்டே வின் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நம்மளோட ஜிம் கார்பெட் வந்து இந்த இயர் ஆஃப் 1907, ஸோ அந்த இதில் வருஷத்தில் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அது எப்படி சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு நம்ம கதை இது. ஓகேவா? முத முதல்ல இந்த டைகர் வந்து த ரூபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லப்போற அது வெஸ்டர்ன் பெங்கால் கிட்ட இருக்கு, நேபாள், ஹிமாலயாஸ். ஓகே, ஹிமாலயாஸ் கிட்ட தான் வந்து வேட்டையாட ஆரம்பிக்குது.
ஸோ இது வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணதுமே அங்கே இருக்க மக்கள் பீப்புள் எல்லாமே வந்து அங்கே நிறைய பேர் ஹன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைகரை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, கில் பண்ண பார்க்குறாங்க, பட் அது முடியல, அது வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கு. அது ஃபைனலாக என்ன பண்ணுதுன்னா, அந்த நேபாளிஸ் ஆர்மி கிட்டேருந்து தப்பிச்சு, நேபாளிஸ் ஆர்மி வந்து அது எப்படியாவது உயிரோட பிடிச்சிடணும், அப்படி இல்லைன்னா வந்து கில் பண்ணியாவது பிடிக்கணும். ஏன்னா நிறைய உயிரிழப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா. மக்கள் வந்து வெளியே வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அந்த குமனான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மக்கள் வந்து அந்த உருமல் சத்தம் எப்போ கேட்குமோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய காடுகள் தான் இருக்கும், அந்த காடு சார்ந்து தான் எல்லாவோட வேலையுமே பண்ணுவாங்க. இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நிறையா ஃபயர் வுட், அந்த விறகுகள் பறக்கிறதாகட்டும், ஃப்ரூட்ஸ் ரூட் இது மாதிரி கலெக்ட் பண்ணுறது, ஏன்னா அவங்களோட விற்கிறதுக்கு ரூட்டெல்லாம் எடுத்தால் விற்று தான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு டைகர் நடமாடுது அப்படிங்கும்போது யாரையாரும் அந்த பக்கமாக போவாங்களா போக மாட்டாங்க இல்லையா. ஸோ காட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த விமன் டைகர் டைகர் இருக்கு இல்லையா, அது வந்து பகல் டைம்லேயே வேட்டையாட ஆரம்பிச்சிச்சான். அதனாலையுமே ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப பயந்துட்டு போகாமல் இருந்தாங்களா, எப்படா உருமசத்து கேட்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, நம்மளோட ஜிம் கார்பெட்டை ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது, நீங்கள் போயிட்டு அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவரும் நம்மளோட கோரிக்கை கேட்டு அவர் வந்து வராரு. ஓகே, வந்துட்டு அந்த கமான் டிஸ்ட்ரிக்டில் வந்து கேம்ப் போடுறாரு. போட்டுட்டு அதை ட்ராக்கிங் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, முதல் இது எங்கே போயிருக்கு அப்படின்ட்டுனே. ஒரு ட்ராக்கர் தான், பெஸ்ட் ட்ராக்கர் தான். ஸோ கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வில்லேஜ் சுற்றி சுற்றி எல்லாமே பார்க்குறாங்க. பட் அந்த அதோட மேன் ஈட்டர் அந்த டைகரோட ஆக்டிவிட்டீஸ் எங்கேயாவது தென்படுதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய அட்டம்ப்ஸில் வந்து நிறையா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல, எல்லா இதுவுமே வந்து ஃபெயிலில் தான் முடியுது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு ட்ராக்கிங் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஒரு கால் தடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, அதை கொண்டுட்டார். ஆனால் அது கொள்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த ட்ராக்கிங் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அப்போதான் அந்த டைகர் வந்து ஒரு 16 வயசு பொண்ணை வந்து இழுத்துட்டு போய் கொண்டிருக்கு போல. அந்த பொண்ணு வந்து சாம்பாவாட் அப்படின்ற வில்லேஜை வந்து சார்ந்தவ, பக்கத்தில் இருக்க வில்லேஜ். ஸோ அதை வந்து இழுத்துட்டு போகும் இல்லையா, அங்கே அதோட பிளட் ஸ்டெயின் அந்த பிளட் தடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி போயிருக்கும் போது, ஓகே ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அதை ஹன் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா வந்து ஹியூமனை சாப்பிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கும், அதனால நம்ம நாளைக்கு வந்து வேற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவன் இந்த ஊர் மக்கள் கிராமத்து மக்களை வச்சே நம்ம வந்து ஒரு தூண்டில் மாதிரி போடணும், தூண்டில் போட்டு நம்ம வந்து அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சாம்பா ரிவர் பக்கத்துல எல்லாருமே வந்து அந்த மீனுக்கெல்லாம் தூண்டில் போடுவாங்களே அதை மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை வச்சுட்டு அதை ஈர்க்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரி டைகர் வந்து அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த ரிவர் பக்கமாக வருது. கடைசியாக ஒரு 300 வில்லேஜஸ் சேர்ந்து, ஓகே 300 அந்த வில்லேஜஸ் பக்கத்துலேயுமே இருக்கவங்க சேர்ந்து அதை தூண்டில் மாதிரி போட்டு எப்படியோ ஒரு இதை வந்து பிடிச்சிட்டாங்க. கடைசியாக அந்த கார்பெட் வந்து நம்ம டைகரஸஸ் அதாவது நம்மளோட டைகரை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே, எங்கன்னா நியர் சாட்டர் பிரிட்ஜ் பக்கத்தில், சாம்பவாட் அப்படின்ற இடத்துல பக்கத்தில். ஸோ அந்த டைகரை வந்து கடைசியாக கொன்ன இடத்துல சிமெண்ட் போர்டு வந்து அந்த ஊர் மக்கள் எழுப்புறாங்களாம். ஏன்னா இத்தனை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே வந்து நம்மளோட டைகர் வந்து பேர் வந்துருச்சு இல்லையா, 436 உயிரை வந்து பழி வாங்கியிருக்கு. ஸோ இந்த டைகர் இறந்துருச்சு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு நினைவு சின்ன மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஒரு சிமெண்ட் போர்டு வந்து எழுப்புறாங்க, டெரெக்டன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதை எழுப்புறாங்க. எழுப்பி அங்கே வந்து ஒரு அதோட யாபகாத்தமாக ஒரு நினைவு சின்ன மாதிரி வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த டைகரை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நிறையா அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டைகரஸஸோட அந்த அப்பர் அண்ட் லோவோ கிரேன்டீத், கிரேன்டீனா கோரப்பல் நடத்தும், எல்லா கார்னிவரஸ் அனிமல்ஸ்க்கும் அந்த கோரப்பல் அப்படிங்கிறதுக்கும். ஏன்னா வேட்டையாடி சாப்பிடும் இல்லையா, ஒரு ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா டியர் பண்ணி அதாவது நல்லா கிழிச்சு சாப்பிட்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோரப்பல் எல்லாமே வந்து உடஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஒரு இது வந்து ஆஃப் தான் இருக்குது, இன்னொரு இது வந்து போன் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த கேம் ஹண்டர்லாம் இருக்கு இல்லையா, விளையாட்டுத்தனமாக நம்ம ஒரு அனிமலை வந்து சுட்டுட்டு அது ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஹண்டிங் பர்பஸ்க்காக மட்டுமேட்டுன்னு. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போய் வந்திருக்கு, அவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க அந்த கேம் ஹண்டர்ஸு. பட் அது இதை வந்து ட்ராக் பண்ண முடியல, இவங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்கு, அதில் ஏற்பட்ட அடியாக தான் இருக்கும். அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்ஜுரியிலேருந்து தான் இது என்ன பண்ணிடுச்சு, ஒரு நேச்சுரா கிடைக்கக்கூடியதை வேட்டையாடுறத விட்டுட்டு அது வந்து ஹியூமனை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவன் வந்து நம்மளை வந்து துன்புறுத்திருக்கான் இல்லையா. ஸோ நம்ம திருப்பி வந்து மனுஷங்களை துன்புறுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் கிராமத்து பக்கம் வந்து இவ்வளோ வந்து வேட்டையாடி இருக்கு அப்படின்றன்னு இவர் வந்து ஒரு தியரி வந்து வைக்கிறாரு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஜிம் கார்பெட் வந்து எப்பவுமே கேம் ஹண்டருக்கு வந்து அகேன்ஸ்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு தேவை ஏற்படும் போது ஒரு வைல்ட் அனிமல்ஸை வந்து கில் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, ஆனால் நம்ம விளையாட்டுக்காக நம்ம கற்றுக்கணும், ஒரு ஹண்டிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ணணும், நம்மளோட இது
நமக்கு நான் தான் எல்லாம் பண்ண முடியும் பாரு, என்னால் எப்படி ஒரு வைல்ட் அனிமல்ஸையும் கில் பண்ண முடியும் பாரு, ஒரு ஸ்போர்ட்டுக்காக அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வேற இல்லையா. எப்பவுமே வந்து அகேன்ஸ்ட் தான் இருக்காரு. ஸோ இவர் எப்பவுமே என்ன ஸ்ட்ராங்காக என்ன எடுத்து வைப்பாருன்னா, டீஃபாரஸ்டேஷனும் நம்ம ஹியூமன்ஸோட அத்துமீறல் தான் இந்த அனிமல்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு மிஸ்சீஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்குது. மற்றபடி அனிமல்ஸ் வந்து தானாலாம் ஒன்று வந்து நம்ம இருக்க இடத்துக்கு வந்துடாது. அந்த பக்கமாக போய் ஹியூமன்ஸ் ஏதாவது ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்க, அதோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஒரு வழி இல்லாமல் நம்ம வாழ்கிற பக்கத்துக்குமே வந்திருக்கும். ஸோ இது முழுக்கமாக அந்த டீஃபாரஸ்டேஷனும் ஹியூமன்ஸ் அத்திமீறல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மறுபடியும் இப்போ நிறைய வந்து லெக்சரரு டூருக்குலாம் வந்து போவாரா ஏன்னா மக்கள்கிட்ட போய் ஒழுங்காக ஒரு முறையில் வந்து எஜுகேட் பண்ணுறாரு. ஏன்னா நேச்சுரல் ஹெரிட்டேஜ் எவ்வளோ முக்கியம், நம்ம ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அது வைல்ட் லைஃப்க்கு எவ்வளோ முக்கியம். ஏன்னா காடுகள் இருந்தால் தான் காட்டில் தான் அந்த வைல்ட் லைஃப் வரும். நம்ம காட்டுகளை எல்லாமே அழிச்சிட்டு நம்ம அந்த இடத்துல போய் வீடு கட்டிட்டு இது வந்து என்னோட என்னோ நீ வெளியே போகணும்னு சொன்னால் அந்த வைல்ட் லைஃப் எங்கே போகும், அதோட வீட்டை விட்டு அது போகுமா, போகாது இல்லையா. அதனால தான் பாதி மிருகங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த மக்கள் வாழ்ற இடத்துக்கே வருதுன்னா ஏன் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் காடா இருந்திருக்கும், அதை நம்ம மனுஷங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதோட இடத்துல போய் நம்ம வீடு கட்டிக்கிட்டு அது என்னோட இடம் என்னோட இடம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஆனா மிருகங்களுக்கு தெரியுமா, நம்மள மாதிரி யோசிக்க தெரியுமா, யோசிக்க தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கு தேவையே ஃபுட்டு, அது எங்க கிடைக்குது, காட்டுல கிடைக்குது. இப்ப காடு இல்லை, ஸோ அது ஹியூமன்ஸை வேட்டையாது அவ்வளவுதான். ஸோ இதை மாதிரி ப்ராசஸ் காடு இருக்கிறதுனால என்னெல்லாம் யூஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர்ட்டு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு. நிறையா ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், வைல்ட் லைஃப்பை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரோட முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் வந்து கெமனான் ஹில்ஸ்ல வந்து கொண்டு வரப்படுது, அண்ட் ஹைலி நேஷனல் பார்க் உத்தரகாண்ட் இன் இந்தியா இங்கே வந்து கொண்டு வரப்படுது. அண்ட் இந்த பார்க்குக்கு எல்லாருமே முதல்ல வந்து லார்ட் மால்கான் ஹைலி அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்களாம். ஆனால் இவர் வந்து இறந்ததுக்கு பிறகு, இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 19 April 1955 இப்போ இறந்ததுக்கு பிறகு இந்த பார்க் எல்லாமே வந்து ரீநேம் பண்ணுறாங்க. இந்த இயர் ஆஃப் 1957 இறக்குறாரு, அண்ட் 57 லார்ட் மால்காம் ஹைலி அப்படின்ற ஒரு பேரை வந்து இவரோட பேரா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு மாத்துறாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இவ்வளோ சூப்பராக ஒரு எஜுகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்லையா. ஸோ இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட பேரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ரியலி இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் தம், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷேரான உங்களுக்காக வீடியோ போடுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், போயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷேரான உங்களுக்காக வீடியோ போடுறோம். Thank you.